இப்போ எங்கள் ஃப்ளோரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. இது என்னடா அப்படின்னு யோசனை பண்ணுறீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு சம்மர் கூல் கோட்டிங் அப்படின்னு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அனலாக இருக்குது. இப்போ 24 மணி நேரம் ஃபேனு ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும், கரண்ட் பில்லு பார்த்திங்கன்னா ஏறிடும். சரி, இந்த சம்மரை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சம்மர் கூல் கோட்டிங் ஐடியா கிடச்சிது. இது ஒன்றும் இல்லைங்க, இந்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 500 தான் ஆச்சு, 500 ரூபாய்க்கு உள்ளதாச்சு. அந்த 500 ரூபா செலவுலையே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குளுமையான எஃபெக்டை வந்து எங்கள் வீட்டுக்கு கிடச்சிருச்சு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து வெளியே இருக்கிற டெம்பரேச்சருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சருக்கும் வந்து வித்தியாசம் தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக சொல்லியிருக்கிறோம். இதை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம். இந்த சம்மர் கூல் கோட்டிங் அடிக்கிறதுக்காக இப்போ என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சிமெண்ட் 2-5 கிலோ பேக்கிங் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிட் வந்து 200 ml பேக்கிங் வந்து ஒரு 2 பாட்டில் வாங்கியிருக்கிறோம். இந்த ஃபிக்ஸிட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீக் ப்ரூஃபாக யூஸ் பண்ணுது. தொட்டியிலெல்லாம் லீக் ப்ரூஃபாக அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூஃபுக்கு தான் நாங்கள் கோட்டிங் அடிக்க போகிறோம். நீங்கள் இந்த கோட்டிங் விஷயம் வந்து நீங்கள் இயர்லி மார்னிங் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் பண்ணுங்கள். மத்தியான வேலையில் பண்ணிங்கன்னா இது சிரமம், நீங்கள் அடிக்கடிக்கி அந்த கோட்டிங் வந்து காஞ்சிரும். நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனா காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து வெயில் வரக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த கோட்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை நல்லா சுத்தம் பண்ணி கூட்டி நல்லா தண்ணி போட்டு இந்த ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணி 5 கிலோ ஒயிட் பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. அதில் வந்து 1 பாட்டில் அதாவது 200 ml ஃபிக்ஸிட்டை கலந்து பிளண்டரோ அல்லது குச்சியோ வச்சு நல்லா கலக்கிக்கங்க. கையில் படாத மாதிரி பார்த்துங்க, கையில் பட்டால் மேக்ஸிமம் தோல் உருவிற்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக இருக்க முடியாது. பார்த்தீங்கன்னா பயங்கர வெக்கையாக இருக்கும். அது வயசானவங்களுடைய பாடலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும், ரொம்ப வேர்த்து பூத்து வருவோம். 24 மணி நேரம் ஏசி ஃபேன் இதெல்லாம் ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். கரண்ட் பில்லு பார்த்திங்கன்னா எகிரிடும். இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப கம்மியான செலவில் வந்து இந்த கோட்டிங் அடிச்சிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் ஏசி அல்லது ஃபேனை போட்டு விட்டால் கூட இருக்கிற கொஞ்சம் ஹீட்டு வந்து ரூம்லேருந்து வெளியே போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நீங்கள் 24 மணி நேரம் அந்த ஏசி ஃபேனெல்லாம் போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு 1 ஹவர் போட்டு கூட நீங்கள் அந்த ஏசி நிறுத்திட்டீங்கன்னா வீடு வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். ஆல்ரெடி வந்து ஹீட்டை வந்து ஃபில்டர் பண்ணி தான் இருக்கும். அப்படியே வந்து நீங்கள் அந்த ஏசி ஒரு 1 ஹவர் ஓட்ட விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீடு வந்து அந்த ஹீட்டுங்கிற ஒரு விஷயமே அந்த சம்மர் சீசனில் உங்களுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஒயிட் அடிச்சு விட்ருக்குறோம். இதில் என்ன ஒரு மைனஸ் தப்பு பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த ஃபெவிக்கால் கலக்கணும். ஃபெவிக்கால் கலக்காமல் அடித்து பார்க்கல அப்படின்னு ட்ரை பண்ணோம். அது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபெவிக்கால் கலக்காமல் அடித்தோம்னா உங்களுக்கு ஃப்ளோரில் வந்து அந்த காலில் எல்லாம் நடந்தீங்கன்னா அந்த காலில் ஒட்டுது. அதனால் நீங்கள் இது அடிக்கிறப்போ ஃபெவிக்கால் கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோ வந்து அந்த இதில் கலந்துக்குங்க. நீங்கள் இந்த சொல்யூஷனில் வந்து கலந்துங்க. கலந்திங்கன்னா வந்து இந்த காலில் ஒட்டாது. நாங்கள் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. அது ஃபெவிக்கால் கலக்கணும்னு தெரியும், சரி கலக்காமல் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணோம். ஆனால் சரி வரல. ஃபெவிக்கால் கலக்காமல் அடித்தோம்னா காலில் ஒட்டுது, சரியாக ஃபிக்ஸேஷன் ஆகலை. அதனால் இந்த மிக்சர் ரெடி பண்ணும்போது நீங்கள் ஃபெவிக்கால் 1/2 kg வாங்கி இதில் கலந்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ வெயிலில் நடந்தால் கூட உங்களுக்கு கால் சுடுறதில்லை. நான் ஒரு 1.5 மணி வெயிலில் வந்து இதில் நின்று பார்த்தேன், பார்த்தீங்கன்னா கால் சுத்தமாக சுடலை. கூலிங்கான ஒரு தரையில் நிற்கிற ஒரு எஃபெக்ட் இருக்குது. டெம்பரேச்சர் வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணுது. உங்களுக்கு வந்து அந்த சூரிய ஹீட்டை வந்து உள்ளே இறக்கி விடுறதில்லை, அப்படியே ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள்.